ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கிலாந்தில் நடைபெற்று கொண்டு இருக்கும் இந்த ஒருநாள் போட்டிகளுக்கான உலகக்கோப்பையில் எந்தெந்த அணிகள் அரையிறுதிக்குள்ளே நுழையும் அப்படின்னு பல்வேறு கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் வந்து தங்களோட சேர்ந்துருந்தாங்க. தற்போது நியூசிலாந்து கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான பிரெண்டன் மக்களம் வந்து ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, எந்த நான்கு அணிகள் உலகக்கோப்பை அரையிறுதிக்கு தகுதி பெறும் அப்படின்னும், லீக் போட்டி முடிந்த பிறகு எந்த அணிகள் எந்த இடத்தை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல லீக் போட்டிகளில் எந்தெந்த அணிகள் எந்தெந்த அணி கூட வெற்றி அடையும், எந்தெந்த அணி கூட தோல்வியை சந்திக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு உத்தேச புள்ளிய பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அவங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை தொடங்குவதை தொடர்ந்து பல்வேறு முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் கிரிக்கெட் வல்லுநர்கள் இது தொடர்பான கருத்தை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. தற்போது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இந்த செய்தியை பகிர்ந்திருக்கிற பிரெண்டன் மெக்களும் அது தொடர்பான ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, லீக் சுற்று முடிந்த பிறகு இங்கிலாந்து அணி 8 வெற்றி மற்றும் ஒரு தோல்வியோடு புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டாவது இடத்துல இந்திய அணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் 8 வெற்றி மற்றும் ஒரு தோல்வியோடு இரண்டாவது இடத்துல இருப்பாங்களாம். நெட் ரன்ரேட் அடிப்படையில் இங்கிலாந்து அணி முதல் இடத்துலையும் இந்தியா இரண்டாவது இடத்துலையும் இருக்குமா. மூன்றாவது இடத்துல ஆஸ்திரேலிய அணி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணி புள்ளிப்பட்டியலில் 6 வெற்றி மற்றும் 3 தோல்விகளோடு மூன்றாவது இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலிய அணி இந்தியா, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான் இந்த 3 அணிகளுக்கு எதிரான போட்டியில் அவங்க தோல்வியை சந்திச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அரையிறுதிக்கு தகுதி பெறும் 4வது அணியாக பார்த்தீங்க அப்படின்னா, நியூசிலாந்து, வெஸ்ட் இண்டீஸ், பாகிஸ்தான், சவுத் ஆஃப்ரிக்கா இந்த 4 அணிகளுக்கு கடுமையான போட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த 4 அணிகளுமே தலா 5 வெற்றிகளை பெற்றிருப்பாங்க அப்படின்னும், நெட் ரன்ரேட் அடிப்படையில் எந்த அணி அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் 4வது இடம் கிடைக்கும் அப்படின்னு பிரெண்டன் மெக்களம் வந்து தன்னோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்த உலகக்கோப்பையில் ஆப்கானிஸ்தான் அணி, பங்களாதேஷ் மற்றும் இலங்கை இந்த 2 அணிகளை விட அதிகமான வெற்றிகளை பெறுவாங்க அப்படின்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. பல்வேறு வீரர்கள் இது தொடர்பான கருத்தை வெளியிட்டிருந்தாலும் கூட, தற்போது பிரெண்டன் மெக்களம் பார்த்தீங்க அப்படின்னா, எந்தெந்த அணி எந்தெந்த அணி கூட வெற்றி பெறுவாங்க, தோல்வி பெறுவாங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து ரசிகர்களுடைய பெரிய எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த லீக் போட்டியில் பிரெண்டன் மெக்களம் வெளியிட்ட இந்த அட்டவணை போல நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.